வணக்கம். மண்ணின் மருத்துவம் என்பது அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம் என்ற தத்துவம் சார்ந்தது. ஒவ்வொரு மனிதர்களும் வாழும் பகுதியில், அவர்கள் சார்ந்த பகுதியில் உள்ள மண்ணுக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. இந்த மண்ணினுடைய மகத்துவம் என்னென்னா, ஒரு மிகப்பெரிய தைரியம், ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இந்த மண்ணின் மரங்களில் உயர்ந்தது ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், இது மருத்துவ குணம் சார்ந்தது. இது இரண்டரும் கலந்து பயன்படுத்தும் பட்சத்தில் மிகப்பெரிய பிரபஞ்ச ஆற்றல் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு தைரியம், ஒரு பலமான தைரியம் ஏற்படும்ன்றதில் ஐயம் இல்லை. இன்றைக்கி வந்து நாம் வாழும் பகுதியில் உள்ள மண்ணை பற்றிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். அதாவது மண்ணிலும் மிகப்பெரிய மருத்துவ குணம் இருக்குது. அதாவது நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள கண்மாயின்னு சொல்லுவோம், ஏரி கண்மாயில் உள்ள அந்த வண்டல் மண் தேவையான அளவு அள்ளிட்டு வாங்க, கொஞ்சம் அள்ளிட்டு வந்துடுங்க. அதாவது இந்த 100 நாள் வேலையில் வெட்டிட்டு அந்த தாவில் அள்ளப்படாது. பக்கத்தில் உள்ள அந்த வெட்டாத வண்டல் மண் படிஞ்சிருக்கும்ல, கரம்பை. ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மண் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ரொம்ப நாள் நிற்கக்கூடிய நீர்நிலையில் உள்ள அந்த மண், கண்மாய் ஏரி இதில் உள்ள மண், காஞ்ச பகுதியிலேருந்து தேவையான அளவு வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டு கை பிடி, அதாவது ரெண்டு கை அள்ளணுமா எவ்வளோ மண்ணோ அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ ஒரு லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி, 2 லிட்டர் இரவில் வந்து நல்லா அப்படியே கரைச்சி, நல்லா அந்த கரம்பையை கரைச்சிட்டு அந்த தண்ணியில் வச்சு, அந்த தண்ணியை அப்படியே வச்சுருங்க. காலையில் அது தெளிவாயிரும். அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு ஆலம்பட்டை, அரசம்பட்டை, வேப்பம்பட்டை ஒரு ஒரு கிலோ வெட்டுங்க. ஆலம்பட்டை 1 கிலோ, அரசம்பட்டை 1 கிலோ, வேப்பம்பட்டை 1 கிலோ. பூவரசம்பட்டை கிடைச்சா நல்லது. பூவரசம்பட்டை எல்லோரும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஒரு சில பகுதியில் தான் அந்த மரம் இருக்குது, அதனால் பரவாயில்ல. ஆலம்பட்டை, அரசம்பட்டை, வேப்பம்பட்டை, இது மூணும் கிடைக்கும். இது 3 கிலோன்னா 3 × 2 6 லிட்டர் தண்ணி ஊற்றி இருங்க. 50 கிராம் வசம்பு, 50 கிராம் நல்ல விரலை மஞ்சள், அரைக்கிற மஞ்சள், எல்லாத்தையும் தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா அந்த கஷாயம் ஆகிற அளவுக்கு இரவில் போட்டுருங்க. அது அப்படியே கிடக்கும். காலையில் தேவையான அளவு தண்ணி, இந்த மண்ணுடைய தண்ணி, இதை எல்லாம் எடுத்துகிட்டு வாய் கொப்பளிங்க, மூக்கு முகம்லாம் அளம்புங்க. மிகப்பெரிய கிருமி நாசினி. இன்னொன்று, மண் வந்து நம்ம காக்கக்கூடிய சக்தி, அந்த பஞ்சபூதம் அந்த மண்ணில் இருக்குது. பலவிதமான எதிர்ப்பு தன்மை உள்ள விஷயம் அதில் இருக்குது. கேட்குறதுக்கு ஏதோ மாதிரி இருந்தால் கூட மிகப்பெரிய விஷயம், பல மண் வந்து நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. அதில் தொடர்ந்து நம்ம அனுபவபூர்வமாக பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சில பகுதியில் ஒவ்வொரு மண்ணுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒவ்வொரு மண் தான் முதல்ல துணி வெளுக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்து, வெள்ளாவி வைக்கிறதுக்கெல்லாம். அந்த ஓட்டு மண் சார்ந்த பகுதியில் உள்ளவர்கள் மட்டும் அந்த மண்ணை என்ன பண்ணலாம்னா, அதை வறுத்துக்கலாம். சும்மா சும்மா யதார்த்தமாக சும்மா சட்டியில் போட்டு வறுத்துட்டு இதே மாதிரி செஞ்சு பயன்படுத்தலாம். ஏன்னா அது பூநீர்னு சொல்லுவோம், அதனுடைய தன்மைகள் கொஞ்சம் காரத்தன்மைகள் அதிகமாக இருக்கிறனால அதை மட்டும் வறுத்துடலாம். தேவையான அளவு வறுத்துட்டு இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தண்ணி ஊற்றி நைட்டு போட்டோம்னா காலையில் அந்த தண்ணி, இந்த ஆலம்பட்டை, அரசம்பட்டை, வசம்பு, மஞ்சள், இந்த இதெல்லாம் ஒரு ரெண்டையும் கலவையாக முகம் கழுவலாம், மூக்கெல்லாம் கழுவலாம். இதெல்லாம் ஒரு கிருமி எதுக்கக்கூடியது. இன்னொன்று, கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். இதில் எல்லாம் நிறையா விஷயங்கள் நம்மளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு வந்து இதில் இருக்குது. நிறையா இந்த பஞ்சபூதங்களுடைய சக்திகள் முழுவதும் இதில் இருக்குது. ஆலமரத்துக்கு ஒரு பெரிய தன்மை இருக்குது, அரச மரத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, வேப்ப மரத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி இந்த மண் வந்து பல வருடங்களாக வந்து பலவிதமான விஷயங்களை அது வந்து அப்படியே சேமித்து வச்சுருக்கோம். என்ன அந்த ஒவ்வொரு மண் மட்டும் ஏன் சுட வைக்கணும் அப்படின்னா, அதில் ஒரு விதமான இந்த விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது தெரியல, அந்த ரொம்ப கடுமையான கொஞ்சம் ஃபவர் ஜாஸ்தின்றனால அதை வறுத்துருங்க, அவ்வளோதான். மற்ற பகுதி மக்கள் வந்து இது பண்ண வேண்டியதில்லை, வறுக்க வேண்டிய விஷயம் இல்லை. யதார்த்தமான மண்ணை பயன்படுத்தலாம். இந்த மண்ணினுடைய தண்ணி காலையில் தெளிவாக இருக்கும். அது ரெண்டையும் கலந்துட்டு முகம் கழுவுங்க, வாயு கொப்பிளிங்க, மூக்கெல்லாம் கழுவுங்க. மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படும். அதாவது ஒரு கிருமி நம்மளை வந்து தாக்கிறாங்க, ஒரு பாதுகாப்பு இருக்கும், நம்ம மனநிலையை உருவாக்கும். இதெல்லாம் பயன்படுத்துங்க நீங்கள். ஓகே, நல்லது, செஞ்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துங்க, வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு முறை போடுற அந்த கஷாயத்தை வந்து ஒரு 4-5 நாள், 1 வாரம் வரல வரும். இந்த ஆலம்பட்டை, அரசம்பட்டை கஷாயம் 1 வாரம், 10 நாள் கூட வரும். டெய்லி மட்டும் சுட வச்சுக்கோங்க. மண்ணை மட்டும் டெய்லி ஒரு 2 கையளவு அள்ளி போட்டு அந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு வாங்க. இது இப்போ சொல்கிறதுக்கு ஒரு ஏளனமாக தெரியலாம் சில பேருக்கு. நிறைய விஷயம் இருக்குது இதில், கரெக்டாக பயன்படுத்திட்டு வாங்க. ஏன்னா கரம்பையெல்லாம் ஒரு காலத்தில் சோப்புகள்லாம் வரும், நல்லா தலைக்கு போட்ட காலம் உண்டு, ஆவரங்குள்ள தலைக்கு போட்ட காலங்கள் ஒன்று உண்டு. இப்போ நீங்கள் மறந்து நவீன காலத்துக்கு மாறிட்டு இருந்தாலும் பழமைக்கு திரும்ப வேண்டிய காலத்தில் இன்னைக்கு கட்டாயத்தில் இருக்கும்ன்றதை மறக்காதிய. இதை அவசியம் செஞ்சு பாருங்க. கொஞ்சம் நம்பகத்தன்மையும் சில விஷயங்கள் இருக்கும். மண்ணிலே ஒரு பெரிய வாசனை இருக்கும் பாருங்க, அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு விஷயத்தையும் தரும் நிச்சயமா. நன்றி, வணக்கம்.